ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவேஜ் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம லிஸ்டிங் வீடியோவில் டிசி அண்ட் மார்வலில் இல்லாத ஒரு 10 கேரக்டர்ஸ் தோரோட மியால்னியர் ஹேமரை லிஃப்ட் பண்ணக்கூடியவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நிறைய நண்பர்கள் இதே போல செகண்ட் பார்ட் மேக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே சொன்னது போல இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிசி அண்ட் மார்வலை தவிர்த்து கார்ட்டூன், அனிமேஸ், மூவி கேரக்டர்ஸ்னு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கானவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிறேன். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அங்கே எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அதனால் அப்டேட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல G1 அண்ட் அயன் ஜெயண்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல எப்படி ரெண்டு ரோபோட்ஸ் இருந்ததோ அதே போல இதுல பியூர் ஹார்ட்டை கொண்ட ரோபோட்ஸ் அப்படின்னா இதுங்களை சொல்லலாம். சோ G1ஓட ஆரிஜினை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சேகர்ன்ற ஒரு வீடியோ கேம் டிசைனர் ஒரு பயங்கரமான மோஷன் சென்சார்டு கேமை கிரியேட் பண்ணுவாரு. அந்த கேம்ல ராவன் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் இருக்கும், அதை எது சண்டை போட தான் G1ஐயும் உருவாக்கி இருப்பாரு. பட் அந்த கேம்ல இருந்து வெளியே வந்ததும் ராவன் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணிச்சு, அதை G1 எப்படி எல்லாம் தடுத்ததுன்னு பார்த்திருப்போம். இதுல G1 என்னதான் நானோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஹார்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான பாகம் தான் இதுக்கு உயிர். அது மட்டும் இல்ல, லூசிபரோட அப்பாவான சேகரோட மெமரிஸும் அவரோட எண்ணங்களும் கூட இருக்கும். சோ G1 டெர்மினேட்டர் மாதிரி தன்னோட உறவுகளை பாதுகாக்க அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி செயல்படுற காரணத்தினால ஓடினோட என்சான்மெண்ட்டை இதால பிரேக் பண்ணிட முடியும். அடுத்து அயன் ஜெயண்டை பத்தி சொல்லணும்னா, சைஸ்ல ரொம்ப பெருசா ஒரு சிட்டி அசால்ட்டா அழிக்கிற அளவுக்கு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன குழந்தையோட யோசிக்கிற அளவுக்கு தான் கெபாசிட்டியை கொண்டிருக்கு. இதோட ஆர்ஜினும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கோட் ரோபோட் மாதிரியே தான். அதாவது இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா டெரிஸ்டியல் பிளானட் டிஸ்ட்ராயிங் ஏலியன் ஆர்மில இருந்து பூமிக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. பட் லக்கிலே இதுக்கு இருக்கிற பவர்ஸ்க்கு எண்ணங்களும் சிந்தனைகள் எதுவும் தப்பானதில்ல, அதே சமயம் யாரையும் ஹர்ட் பண்ணவும் விரும்பாது. சோ மூவியோட கதைப்படி அயன் ஜெயண்ட் ஒரு சின்ன பையன் கவர்மெண்ட் அபிஷியலுக்கு தெரியாம பாதுகாத்துட்டு வருவான். ஆனாலும் ஒரு கட்டத்துல கவர்மெண்ட்க்கு இந்த ரோபோட்ட பத்தி தெரிஞ்சு அழிக்க ட்ரை பண்ணும்போது தன்னை தற்காத்துறத மட்டும் தாண்டி எல்லாரையும் சேவ் பண்றதுக்காக நியூக்ளியர் மிசைல் அட்டாக்ஸ் டைரக்டா கொலைட் பண்ணி சேவ் பண்ணும். இந்த அளவுக்கு பியூரான ஹார்ட்ட கொண்டிருக்கிறதால நிச்சயம் இதுவும் மியால்னியர் ஹேமரை லிஃப்ட் பண்ணிடும்னு சொல்லலாம். அடுத்த லிஸ்ட்ல 6வதா பார்க்க போறது கிருஷ் அண்ட் மின்னல் முரளி. இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியர் அப்படின்னா கிருஷ் தான் சொல்லணும். ஸ்பைடர்மேன் பேட்மேன் ட்ரையாலஜி மாதிரி இதுவும் சீக்வல் ஸ்டோரியை வச்சு எடுக்கப்பட்ட பிரம்மாண்ட மூவியா இருக்கு. இது கோயமில்யா படத்துல கிருஷோட அப்பாவான ரோஹித்துக்கு ஜாது அப்படின்ற ஏலியன் மூலமா சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிருந்தாலும் அது தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தாம கொஞ்சம் இன்னசென்ட்டா இருப்பாரு. அண்ட் இதோட சீக்வல் மூவில ரோஹித் மூலமா தான் கிருஷுக்கும் பவர்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்ற உண்மையை சொல்லுவாங்க. என்னதான் ஏலியன்ஸோட உதவியால சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிருந்தாலும் ரோஹித் கிருஷ் ரெண்டு பேருமே பியூர் ஹார்ட்டை கொண்டு தங்களோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம மத்தவங்க ஆபத்துல இருக்கும்போது காப்பாத்துவாங்க அப்படின்றதால கண்டிப்பா ஓடினோட என்சான்மெண்ட்டை பிரேக் பண்ணி ஹேமரை லிஃப்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்தியன் சூப்பர் ஹீரோஸ்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு அவர் சொல்லியே ஆகணும். படத்தோட ஹீரோவான ஜேசன் பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல ட்ரெய்லரா இருந்துகிட்டு எப்படியாச்சும் அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும்ன்ற ஒரு கனவோட இருப்பாரு. என்னதான் ஆரம்பத்துல ரொம்ப நாட்டியா அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாம ஈவன் தனக்கு பாஸ்போர்ட் கிடைக்காம செஞ்ச போலீஸ்காரங்கள் எல்லாம் பழி வாங்குற குணத்தெல்லாம் கொண்டிருந்தாலும் கடைசியில தன்னோட வில்லேஜையும் அதுல வாழ்ற எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம வில்லன் எதிர்த்து சண்டைப்படுவாரு. இந்த படத்துல வில்லனோட பேக் ஸ்டோரியே கூட கொஞ்சம் பாவமா தான் இருக்கும். பட் அவருக்கு பழிவாங்குற குணம் அதிகமா இருந்ததால கிடைச்ச பவர்ஸ் தப்பான வழியில யூஸ் பண்ணுவாரு. ஆனா படத்தோட ஹீரோவான மின்னல் முரளி தன்னோட பவர்ஸ் வில்லேஜ் ப்ரொடக்ட் பண்ண பயன்படுத்துற காரணத்தினால மியால்னியரை லிஃப்ட் பண்ற அளவுக்கு ஒர்த்தினஸ் இவர்கிட்ட இருக்கு. லிஸ்ட்ல அடுத்து 5வதா பார்க்க போறது எல்சா. த ஸ்னோக்வீன் அப்படின்னு சொல்லப்போற எல்சாவை 2013 வெளிவந்த ஃப்ரோசன் மூவில பாத்திருப்போம். இந்த கேரக்டர் த ஸ்னோக்வீன் அப்படின்ற ஒரு ஃபேரிடேல இருந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் இனிஷியலி எல்சாவை நெகட்டிவா காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரிஜினல் ஸ்டோரியை மாடிஃபை பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவங்களோட ஆர்ஜினை பத்தி பெரிய அளவுல சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் செகண்ட் பார்ட்ல ஒரு மித்திகல் ரிவர் மூலமா தனக்கு ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்து ஐசிங் பவர்ஸ் கிஃப்டா கிடைச்சிருக்குன்றத கண்டுபிடிப்பாங்க. அதாவது நேச்சுரல் வேர்ல்டுக்கும் ஹியூமன் சிவிலைசேஷனுக்கும் ஒரு மீடியேட்டரா இருக்கணும் தான் மறுபிறவி எடுத்திருப்பாங்க. பட் எல்சா சின்ன வயசுல இருந்தே தன்னோட பவர்ஸை பார்த்து பயங்கரமா பயந்தாங்க. இவங்க பயந்த மாதிரியே சில மோசமான சம்பவங்கள் ஏற்பட்டாலும் கடைசியில தன்னோட சக்திகளை கட்டுப்படுத்தி அன்பு மட்டும்தான் எல்லாத்துக்கும் தீர்வுன்னு தெரிய வந்ததும் எல்லாருமேலையும் பயங்கர அன்பா இருப்பாங்க. என்னதான் டெட்லியான ஐசிங் பவர்ஸ் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி மத்தவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற காரணத்தினால இவங்களாலையும் ஓடினோட என்சான்மெண்ட் பிரேக் பண்ணி ஹேமரை லிஃப்ட் பண்ண முடியும். அடுத்த லிஸ்ட்ல 4வது இடத்துல பார்க்க போறது வில் ஸ்ட்ராங் ஹோல்டு. எல்லாரும் 2005 ரிலீஸ் ஆன ஸ்கை ஹை மூவியை பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். எம்சியு டிசிஇயு வர்றதுக்கு முன்னாடி சில அற்புதமான சூப்பர் ஹீரோ மூவிஸ் வந்தது. அதுல இந்த ஸ்கை ஹை மூவியும் ஒன்று. தி கமாண்டர் அண்ட் ஜஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய அமேசிங் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் கொண்ட கப்பலுக்கு பிறந்தவர் தான் வில்லியம் ஸ்ட்ராங் ஹோல்டு. படத்தோட மெயின் ப்ரொடக்டனிஸ்டான இவர் பாத்தீங்கன்னா தான் அப்பா அம்மாவை போல ஆரம்பத்துல எந்த ஸ்பெஷல் பவர்ஸும் இல்லாத காரணத்தினால ஒரு சைடு கிக்கா தான் இருப்பாரு. இவர் மட்டும் இல்ல, இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெருசா எந்த பவர்ஸும் இல்லாததால சைடு கிக்ஸா தான் வச்சிருப்பாங்க. இன்விசிபிள் டிவி சீரீஸ்ல ஆம்னிமேனோட பையன் கூட அப்பாவை போல தனக்கு எப்பதான் பவர்ஸ் கிடைக்கும்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல தனக்கான சூப்பர் பவர்ஸ் கிடைச்சதும் பூமி எப்படி ப்ரொடக்ட் பண்ணுவாரோ அதே போல ஸ்ட்ராங் ஹோல்டுக்கும் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஃபிளைட், இன்வென்பிலிட்டி இப்படி ஏகப்பட்ட பவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஸ்கை ஹை ஸ்கூல மட்டும் இல்ல, தான் உயிரை பத்தி கூட பொருட்படுத்தாம அவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டிருந்தாலும் எல்லாருக்காகவும் கெட்ட விஷயங்களை எதிர்த்து சண்டை போற காரணத்தினால டவுட்டே வேணா நிச்சயம் இவரால் மியால்னியர் ஹேமரை லிஃப்ட் பண்ணிட முடியும்.
லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது ஜாக் ஃபிராஸ்ட் அண்ட் மெட்ரோமேன். ஜாக்கோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா ஜாக்சன் ஓவர்லாண்ட் ஃபிராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2012 வெளிவந்த ரைஸ் ஆஃப் த கார்டியன்ஸ் அப்படின்ற படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க நம்புறேன். இதோட ஸ்டோரியை பத்தி சொல்லணும்னா, சாண்டா கிளாஸ், ஈஸ்டர் பண்ணி, டூத் ஃபேரி, சாண்ட்மேன், ஜாக் ஃபிராஸ்ட் இப்படி கார்டியன்ஸ் சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் குழந்தைகளை பாதுகாக்க அந்தந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்போ அவங்களோட ஆசைகள் நிறைவேற்றுறது, தினமும் நல்ல கனவு காண வைக்கிறது, எப்பயும் சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு ஒரு ஒருத்தரும் அவங்களோட வேலைகளை செஞ்சு பிச் பிளாக்னு சொல்லக்கூடிய டார்க் டெவில் வில்லன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இதுல ஃபன்ன ரெப்ரசென்ட் பண்ற விதமா ஜாக் இருக்கிறதால அதுக்கேத்த மாதிரி ஐசன் ஸ்னோவை மேனிபுலேட் பண்ணி குழந்தைகளை எப்பயும் சந்தோஷமா வச்சுக்க பாப்பாரு. படத்தோட கான்செப்ட் படி மத்தவங்க இவர் இருக்காருன்னு நம்பினா மட்டும்தான் ஃபுல் ஃபிளஜா பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும். பட் ஜாக்கை பொறுத்தவரை கொஞ்சம் இரஸ்பான்சிபிளா இருந்தாலும் ஒரு கட்டத்துல பொறுப்பா செயல்பட்டு குழந்தைகளை மட்டும் இல்ல மத்த கார்டியன்ஸையும் மீட்டெடுப்பாரு. அதனால ஓடினோட என்சான்மெண்டை இவரால் பிரேக் பண்ணி ஹேமரை லிஃப்ட் பண்ணிடுவாருன்னு சொல்லலாம். அண்ட் மெட்ரோமேனை பத்தி சொல்லணும்னா, 2010 வெளிவந்த மெகா மைண்ட் படத்துல ரெண்டு ஏலியன் பேபி சர்வேவேலுக்காக பூமிக்கு அனுப்பப்படுவாங்க. அதுல ஒரு குழந்தை சூப்பர் ஹீரோவாவும் இன்னொன்னு ஈவிலாவும் வளர்ந்து வில்லனிஸ்டிக்கா மாறிடும். ஆனாலுமே வில்லனா இருந்த மெகா மைண்ட் கடைசியில சூப்பர் ஹீரோவா மாறிடுவாரு. இதுல நம்ம டாபிக் படி பாத்துக்கிட்டு இருக்கிற மெட்ரோமேன் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே சூப்பர் மேனோட சிமிலரா இருக்காரு. அது பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்ல மட்டும் இல்ல, குணத்திலையும் தான். படத்துல மெட்ரோமேன் மெகா மைண்ட் ஸ்டாப் பண்றதுக்காக சூப்பர் ஹீரோவா செயல்படுறதையே ஸ்டாப் பண்ண மாதிரி காமிக்கப்பட்டாலும் இவர் அதை ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சுதான் அப்படி பண்ணிருப்பாரு. அதனால அது பொறுப்பற்ற செயல் அப்படின்னு சொல்றதை விட இவரோட ஜீனியஸ் இன்டெலக்ட பக்காவா பயன்படுத்தி இருக்காருன்னு தான் சொல்லணும். சோ என்னதான் ஏலியன் ரெஃப்யூஜியா இருந்தாலும் ஸ்டில் சூப்பர் மேனை போலவே ஒர்த்தினஸ் கொண்டிருக்கிறதால இவராலையும் கண்டிப்பா மியல்னியர் ஹேமரை லிஃப்ட் பண்ணிட முடியும்னு சொல்லலாம். அடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போறது சக்திமான். 90s கிட்ஸ் அப்படின்னு சொன்னாலே எது இருக்கோ இல்லையோ சக்திமான் எல்லாரோட ஃபேவரட்டா இருக்கும். எப்படி அமெரிக்கால டிசி மார்வலுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்கோ, அதை விட 10 மடங்கு இந்த பிரான்சைஸ் மேல பயங்கர கீக்கா இருந்தோம். சோ இவரோட ஆரிஜின் ஸ்டோரியை பத்தி சொல்லணும்னா, பூமியில கலியுக காலம் ஆரம்பிச்சு கெட்டவங்களால ஏற்படக்கூடிய அழிவுகளை தடுக்க ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான வாரியரை உருவாக்குவாங்க. அதாவது பியூர் ஹார்ட் இருக்கிற ஒரு பையனை தேர்ந்தெடுத்து அவனோட 12 வயசுல இருந்து வாரியர் ஆகிறதுக்கான யாகங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணி உருவாக்கப்பட்டவர் தான் சக்திமான். இவருக்குள்ள 5 நேச்சுரல் எலமெண்ட்ஸ் ஆன நீர், நிலம், நெருப்பு, காத்து, ஆகாயம் இப்படி 5 பூதங்களை உள்ளடக்கி இருக்கிறதால பவர்ஸ் எல்லாம் காட்லியா இருக்கும். அதுல மேஜர் ஆனதுன்னு பார்த்தா சூப்பர் ஸ்ட்ரென்த், ஃபிளைட் அண்ட் டியூரபிலிட்டி, இது மூணத்தையும் சொல்லலாம். பட் இவரால நேச்சரோட லாஸ பிரேக் பண்ணி யாராச்சும் இறந்துட்டு அவங்க திரும்ப ரெசரெக்ட் பண்ற அளவுக்கு கேபபிலிட்டி இருக்கு. அதோட ஆல்ரெடி சொன்னது போல இவரோட ஹார்ட் ரொம்ப பியூர் அப்படின்றதால பவர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு குவாலிட்டியே போதும் நிச்சயம் இவரால மியல்னியர் ஹேமரை லிஃப்ட் பண்ணிட முடியும். சோ ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது மங்கி கிங். இவரை இன்னொரு வகையில சன் வூ காங், தி கிரேட் சேஜ் ஈக்குவல் டு ஹெவன் இப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சைனீஸ் மித்தாலஜிலேயே ரொம்ப முக்கியமானவரா இருக்காரு. பட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு வர்றதால ஃபர்பிட்டன் கிங்டம், த மங்கி கிங் ட்ரையாலஜி, ஜேர்னி டு த வெஸ்ட் இந்த மாதிரி படங்கள்ல இருக்கிற வெர்ஷனையே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, அசுரா ஆன்லைன், ஸ்மைட், பிளாக் மித், ஷேடோ ஃபைட், ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி பல வீடியோ கேம்ஸ்ல கூட மங்கி கிங் இடம் பிடிச்சிருக்காரு. இதுல எல்லாத்திலயுமே இவரோட ஆர்ஜின் ஸ்டோரி பாத்தீங்கன்னா மித்தாலஜியை பேஸ் பண்ணி தான் பிரசென்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது இவர் மனுஷங்களை மாதிரி பயாலஜிகளே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கல, அதுக்கு பதிலாக ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரக்கல் மூலமா உருவெடுத்திருப்பாரு. இந்த மேஜிக்கல் ஸ்டோன்ல இருந்து சின்ன குழந்தைய உருவானதுக்கு அப்புறம் தனிமையில காட்டுல சுத்திட்டு இருக்கும் போது அங்க இருந்து சாதாரண குரங்குகளோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. பேசிக்கா இவரும் லிட்டரலி ஒரு காட் அப்படின்றதால பவர்ஸ் எல்லாம் நை ஆம்னி லெவலா இருக்கும். அதோட இவருகிட்டயும் ரியூஜிங்கு பேன் அப்படின்ற ஒரு மேஜிக்கல் ஸ்டாஃப் இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மியல்னியர் போலவேன்னு சொல்லலாம். ஏன்னா அதுலயும் ஏகப்பட்ட மேஜிக்கல் மிஸ்டிக்கலான விஷயங்கள் இருக்கிறதால சண்டை போடுறதை தாண்டி என்ன வேணா செய்ய பயன்படுத்துவாரு. எக்ஸப்ட் அதுல ஓடினோட என்சான்மெண்ட் மாதிரி எதுவும் கிடையாது. இருந்தாலும் இந்த வெப்பனை சாதாரண மோட்டல் சல தூக்கிட முடியாது. அதுக்கு ரீசன் இது சுமாரா 8000 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கு. சோ மங்கி கிங் காட் மட்டும் இல்ல, பியூர் ஹார்ட்ட கொண்ட கேரக்டர் அப்படின்றதால சந்தேகமே வேணா நிச்சயமே இவரால மியல்னியர் ஹேமரை லிஃப்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போல டாபிக்ஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.